டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். மகா பிரிவா அற்புதங்கள். இந்த அற்புதங்களில் நம்ம கோஷாலா வைத்திருந்த திருவாளர் ரமேஷ் மற்றும் திருமதி செல்லா தம்பதியருக்கு நேர்கின்ற கஷ்டங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அவங்க வந்து ஒரு பசுமாடை வாங்கி பெரியவாக வந்து சொன்ன வாக்கு அதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பெரியவாளுடைய மொழிகளை நம்ம முன்மொழியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசுமாடை வாங்கி அந்த பசுமாடை வளர்த்து அந்த பசுமாடு நாளடைவில் குட்டி போட்டு இன்றைக்கி வந்து அதாவது 12-15 வருஷம் கழித்து அவள் பார்த்தாள்னா கிட்டத்தட்ட 60க்கும் மேலே பசுமாடு அவள்கிட்ட இருக்குது. தானம் கொடுக்குற எண்ணிக்கையும் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, தானம் வாங்குறவர்கள் எண்ணிக்கையும் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. ஆனால் பணம் மட்டும் அவர்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறையா வீட்டில் இருக்கிற பாதி பொருளை விற்றுட்டாங்க. இந்த தானம் பண்ணணும், இத்தனை பேருக்கு கொடுக்கணும், பசுமாடோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்படி இப்படின்னு வீட்டில் இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட பொருள் எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் தன்னுடைய பேங்க்கில் அடமானம் வச்சாச்சு. அவ்வளோதான், அதுவும் இல்லை கையில். இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி அவங்க பேரில் இருந்த சொத்துக்கள் இதெல்லாத்தையும் விற்று எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னா, மகா பெரியவா சொன்னது அந்த ஒரு வாக்கியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு தான். கடைசி வரைக்கும் பெரியவா சொன்ன மாதிரி தன்னை நம்பி வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தானம் கொடுத்துட்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு மோட்டிவில் மட்டும்தான் அவங்க வேலை பார்த்துட்டுருக்காங்க அந்த ரெண்டு பேரும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்தபோது ஒரு நாள் அந்த திருவாளர் ரமேஷ் அவர்கள் தானம் கொடுக்க போனபோது அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி ஏற்பட்டது. என்ன அப்படின்னா, தன்னுடைய சக்திக்கும் மீறி, ஏன்னா ஒரு நாளைக்கு அவங்க இத்தனை பேர் அப்படின்னு அவங்கள்ட்ட தானம் வாங்குறவங்க எண்ணிக்கை வச்சுருக்காங்களாம். தன்னுடைய சக்திக்கும் மீறி, நான் முதல்லே சொன்ன மாதிரி, அவர் 30 லிட்டர் பால் வந்து வெளியே எக்ஸ்ட்ரா வாங்குறார். இந்த நாள் ஆக ஆக பசுக்களுக்கு வயதானதுனால இந்த பால் கொடுக்குற எண்ணிக்கையும் கம்மியாகிடுது. அதனால் எதிர்பார்த்த லிட்டர் பாலும் வரல. 30 லிட்டர் பால் மேலே வாங்கி அதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருந்ததான். இவன் கையில் பைசா கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியும் அந்த தானத்தை நிறுத்துவாளா? இல்லை, அந்த தானத்தையும் நிறுத்தலை. இல்லைம்மா, நான் போய் தானம் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரான். அப்போ திருமதி செல்லா சொன்னாலாம், தாராளமாக போய் கொடுத்துட்டு வாங்க, ஆனால் யாருக்கும் தயவு செஞ்சு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னாலாம். ஏன்னா திருமதி செல்லா அவர்கள் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அந்த அம்மா. எப்படின்னா, தன்னுடைய பசுமாடுகளுக்காக நான் கட்டியிருக்கிற புடவையை தவிர எதை வேணாலும் நான் கொடுக்க தயார், நம்ம குழந்தைகள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அந்த அம்மா. இவர் ஒன்றே அவள்கிட்ட சொல்லலையாம், அந்த செல்லா அவள்கிட்ட சொல்லலையாம், ஏன்னா சொன்னால் தாங்க மாட்டா அப்படின்ட்டு. ஒரு 10 பேருக்காவது நான் இன்றைக்கி பால் இல்லைன்னு தானே சொல்லணும் பெரியவா. இவர் பெரியவா முன்னாடி சொல்கிறாராம், 10 பேருக்காவது அட்லீஸ்ட் நான் பால் இல்லைன்னு இன்றைக்கி சொல்லணும். நான் என்ன பண்ண போகிறேன் பெரியவா, என்னை நீ இன்றைக்கி தலைகுனியை வச்சிருவில்ல, ஊரில் எல்லோரும் என்னை பைத்தியக்காரன் பேசுகிறான், இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து எல்லாருக்கும் தானம் கொடுக்கணும்னு நான் இருக்கேன், ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தை இன்றைக்கி உண்மையாகிடும்ல அப்படின்னு இவர் அழுதுண்டே போகிறாராம். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா. ஐயோ, என்ன பண்ணுறது, பெரியவா சரணம், பெரியவா சரணம், அரகர சங்கர ஜெயசங்கர சொல்லிகிட்டே போகிறாராம். போனால் அங்கே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் இவருக்கு நடந்ததான். என்ன விஷயம் அப்படின்னா, இவர் போனபோது பார்த்தா இவர் எதிர்பார்த்த க்ரௌடை விட அங்கே வந்து க்ரௌடு கம்மியாக தான் இருந்ததான். இவர் உடனே ஆச்சரியமாக பார்த்தாராம், என்னடா இது, நம்ம டெய்லி கொடுக்கறத விட இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கு, சரி பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தாராம். அப்போது பக்கத்தில் ஒரு நபர் இருந்தாராம், அவர்கிட்ட கேட்டாராம், தானம் கொடுத்துட்டுருக்காராம், பால் கொடுத்துட்டுருக்காராம். அப்போ கேட்டாராம், இந்த மாதிரி என்ன இன்றைக்கி நிறைய பேர் வரலையே, நான் ரெகுலராக கொடுக்குறவங்க நிறைய பேர் வரலையே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த நபர் சொன்னாராம், இல்லைங்கய்யா, ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டாங்க, அதனால் ஆந்திரா மக்கள்லாம் ஆந்திராக்கே போயிட்டாங்க, தெலுங்கானா மக்கள் மட்டும்தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே இவருக்கு வந்து, அதாவது இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு அவருக்கு தெரியல, சரி நம்ம தானம் கொடுத்துட்டு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு தானம் கொடுக்குறாராம். தானம் கொடுத்து முடித்த உடனே பார்த்தா இவர் மெஷர் பண்ணி பார்க்குறாராம், 10 லிட்டர் பால் இவர்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்ததாம் அன்றைக்கி. யோசிச்சு பாருங்களேன், அவர் ஆற்றுலேருந்து கிளம்பும்போது அழுதுண்டே கிளம்பினார். ஐயையோ, ஒரு 10 பேருக்காவது இல்லைன்னு சொல்லணுமே நான் அப்படின்னார். அப்படி சொன்ன அப்படி கதறிய ஒரு நபரை 10 லிட்டர் பால் மிச்சத்தோடு வீட்டுக்கு அமுச்சு வச்சாராம். அந்த மகிமை எந்த மகானால் பண்ண முடியும்? உடனே அவர் ஆற்றுக்கு வந்து கதறினாராம் பெரியவா ஃபோட்டோ முன்னாடி, பெரியவா 10 பேருக்கு இல்லைன்னு சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் 10 லிட்டர் பாலோடு என்னை அமுச்சிருக்கே,
சத்தியமாக நான் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நீ என் கூடையே இருக்கேன்னு எனக்கு காமிச்சிட்ட பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த ஃபோட்டோவை பார்த்து அவரும் சிரித்தாராம். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பெரியவாலும் சிரித்தாலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுதான். நான் முதலே சொன்ன மாதிரி நம்பி வந்தவர்களை சத்தியமாக அந்த மகான் கைவிடுவதில்லை. அவர் பெரியவரை அதனால தான் பெரியவரை நம்பி அவர் இறங்கினார். அந்த காரியத்தில் அந்த மகான் அவர் கைவிடலை காப்பாற்றிட்டார். ஓகே, இது முடிஞ்சது. ரெண்டாவது, அடுத்த நாள் காலையில் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். இபி லைன்மேன் வந்தானா வீட்டுக்கு. வந்துட்டு, ஐயா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலை, அதனால் நான் வந்து ஃபியூஸை பிடிங்கின்னு போப்பேன் அப்படின்னு சொன்னானா. உடனே இவர் சொல்கிறாரு, எங்கே, அதாவது இவங்களுக்கு பால் வாங்கிறது கூட பைசா கிடையாது, இவங்க எங்கேருந்து போய் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது? உடனே இவர் சொல்கிறாரா, ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ஒரு 10 நாள் எனக்காக டைம் கொடுங்க, ஒரு 10 நாள் கழித்து நான் எப்படியாவது கட்டிடுறேன், 10 நாளைக்குள்ளேயே நான் கட்டிடுறேன் ப்ளீஸ் அப்படின்றாராம். உடனே இந்த லைன் மேன் என்ன சொல்கிறாரா, ஐயா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னுடைய வேலை இது தான், என்னை கட் பண்ண சொன்னாங்க நான் கட் பண்ணிடுவேங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸில் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். இவர் உடனே இவர் மனைவி வீட்டை போய் சொல்கிறாராம், என்னம்மா இது இப்படி சொல்கிறாருமா, என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவா ரெண்டு பேரும் பெரியவா ஃபோட்டோ முன்னாடி நின்று, பெரியவா என்ன பெரியவா நீ தான் பெரியவா காப்பாற்றணும் அப்படின்றாலாம். உடனே டக 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 டகன்னு மோட்ரு ஓடுற சத்தம் கேட்குறதான். என்னது இது, ஃபியூஸ் கட் பண்ண போகிறேன்னு என்ன மோட்ரு ஓடுற சத்தம் கேட்குறதுன்னு வெளியே போய் பார்க்குறாராம். அந்த லைன்மேன் நேராக நடந்து வந்தாராம். வந்துட்டு, ஐயா எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களை பார்த்தா ஏமாத்துற ஆள் மாதிரியும் தெரியல, நான் ஃபியூஸை கட் பண்ணிட்டேன்னு இந்த பேப்பரில் எழுதிட்டேன், எப்படியாவது ஒரு 2 நாளுக்குள்ளே முயற்சி பண்ணி எப்படியாவது பணத்தை கட்டிடுங்க, என்னால் அவ்வளோதான் முடியும் அப்படின்னாராம். உடனே இவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக, உடனே இவர் சந்தோஷப்பட்டு, ஆஹா ரொம்ப சந்தோஷங்க, உங்களை நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பினாராம். திரும்பினா அந்த பெரியவாளோட ஃபோட்டோ இருந்துதான். அந்த பெரியவர் பார்த்து சிரித்தாராம், அவரும் சிரித்தாராம். இதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த 2 கன்றுக்குட்டிகள் புதுசாக வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த புதுசாக வந்த கன்றுக்குட்டிகளுக்கு பிறந்தநாள் கொண்டாடணும், கோபூஜை பண்ணணும் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசை இருந்ததுதான். அதனால் அந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இவர்கள் கையில் காசு இல்லை. அந்த காசு, இவர்களுக்கு அந்த கோபூஜைக்கு காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மனசை உருக்கக்கூடிய ஒரு காரியத்தை அந்த தம்பதியர் செய்தார்கள். அப்படி என்ன மனசை உருக்கக்கூடிய காரியத்தை செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பெரிய வாசகர். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.